Hi, welcome to my channel. இன்னைக்கு இங்க யாரு வந்திருக்காங்கன்னா எங்களோட பூஜா அக்கா வந்திருக்காங்க. வா பூஜா வா. ஆமாக்கா, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நாங்கெல்லாம் நல்லா இருக்கோம், நீ எப்படி இருக்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன்க்கா. உங்க வீட்டோட கொலு ரொம்ப அழகா இருக்குக்கா. ஓ அப்படியா? ஆமா, ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்ஸ்க்கா என்னை கூப்பிட்டதுக்கு. உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கூட வச்சிருக்கேன். ஓ என்னது? இருங்க தரேன். இந்தாங்கக்கா, இதுதான் அந்த முருகன் சிலை. உங்களுக்காகவே நான் மெனக்கெட்டும் போய் வாங்கிட்டு வந்தேன். வாவ், சூப்பரா இருக்கு. நீ இப்படி பிரைஸ் கொண்டு வருவேன்ட்டு நான் கொண்டு கூட எதிர்பார்க்கல. தேங்க்ஸ். ஆ, இதுல என்னக்கா இருக்கு? நீங்க கொலு ரொம்ப அழகா வச்சிருக்கீங்க. அதுல என்னால முடிஞ்சது கொஞ்சத்தை நான் எடுத்துட்டு வந்தேன், அவ்வளவுதான். நீ என்னோட கையால அந்த படியில வை. ரொம்ப தேங்க்ஸ் அக்கா. அக்கா, அத்தா அன்னைக்கு ஒரு கதை சொன்னாங்க, அதே மாதிரி நீங்க ஒரு கதை சொல்றீங்களா? கண்டிப்பா தியா குட்டி, நான் என்ன கதை சொல்ல போறேன் தெரியுமா? மகாலட்சுமி எப்படி அவதாரம் பண்ணாங்கங்கிற கதையை தான் சொல்ல போறேன். கேட்கலாமா? கேட்கலாமே. ஒரு தடவை அசுரர்களும் அப்புறம் வந்து இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல தேவர்களும், அவங்கெல்லாம் வந்து பார்க்கடலை கடை வாங்கலாம். ஓகேயா, பெரிய மலையை வச்சு ஒரு பெரிய பாம்பை வச்சு, அப்ப அதுல இருந்து நிறைய பொருட்கள் வெளியே வந்துட்டே இருக்குமா. அப்போ ஆமாடா தங்கம், அப்போ என்ன தெரியுமா வரும்? விஷம் கூட வருமா. அந்த விஷத்தை வந்து யார் குடிச்சிருவா தெரியுமா? சிவபெருமான். சிவபெருமான் வந்து அதை குடிச்சிட்டோடனே அவர் கழுத்தை வந்து பார்வதி தேவி பிடிச்சிடுவாங்க. பிடிச்ச உடனே அந்த விஷம் அவருக்குள்ளே போகாம கழுத்துக்குள்ளேயே நிற்கும். அதனால தான் அவருக்கு நீலகண்டன்னு பேரு. ஓ அப்படியா? இவ்வளவுதான் கடை இல்லைன்னா இன்னும் இருக்கா? இரு, இன்னும் மகாலட்சுமி வரவே இல்லையே. மகாலட்சுமி வந்த கதையை சொல்கிறேன். அப்போ அதுல இருந்து கடைஞ்சிட்டு இருக்கும் போது அற்புதமான பொருட்கள் நிறைய வருமா. அதுல தான் மகாலட்சுமியும் சரஸ்வதியும் வந்தாங்கன்னு கதை இருக்கு. அப்படி வந்த மகாலட்சுமியை தான் விஷ்ணு வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, தெரியுமா உனக்கு? இன்னொரு விஷயம் தெரியுமா உனக்கு? அத கடை வாங்கல்ல, அதுல இருந்து காமதேனு கூட வந்திருப்பாங்க. ஆமாடா தங்கம், இதுதான் அத்தைக்கு தெரிஞ்ச கதை. பெரிய கதைலாம் அத்தைக்கு தெரியாது, சின்ன கதை தான் தெரியும் அக்காவுக்கு. பரவாயில்லையா? ஆ சொல்லு தங்கம். ஒரு நாள் ஒரு அண்ணா, நான் சாமி கதை எனக்கு சொல்ல வராது, நார்மல் கதை தான் நான் சொல்லுவேன். ஒரு ஊர்ல ஒரு நரியா, அதோட சரியா. ரொம்ப குட்டி கதையாக தான் இருக்குது, ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதே மாதிரி எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.